அருள்திரு அம்பலவாண தேசிகர் இல்லை பேரூர் வேலப்ப தேசிகர் அருளிய அருள்திரு அம்பலவாண தேசிகர் திருவடிகள் போற்றி பேரூர் வேலப்ப தேசிகர் அருளிய பஞ்சாக்கர பக்கருடை. எதற்கு குறிப்பு பார்த்துட்டு இருக்கிறோம்? இவை ஏழுங்கிறதுலேருந்து ஒன்றாகும் என வரைக்கும் குறிப்பு பார்த்துருக்குறோம். அந்த குறிப்புரை தொடருது. அந்த குறிப்புரையை மீண்டும் சொல்ல போகிறோம். குறிப்புரை சொல்ல போகிறோம். தசகாரியங்கள் ஏழாக அடக்கப்படுகிறது. அவை ஒன்பை ஒன்னா ஏழா எழுதுங்க. என்னதெல்லாம்? தத்துவரூபம், தத்துவ தரிசனம், தத்துவ சுத்தி, ஆன்மரூபம், ஆன்ம தரிசனம், ஆன்ம சுத்தி, கீழே என்னது? ஆன்ம லாபம். ஆன்ம லாபம் அதில் ஆன்ம தரிசனத்தில் பிராக்கெட்டில் என்ன வரணும்? ஒன் பை ஒன்னாக எழுதி பழங்க எப்போவுமே. ஆன்ம தரிசனத்தில் என்ன வரணும்? ஆமாம், உடன் நிகழ்ச்சியாக நடப்பது. அந்த கலைச்சொல் கவனமாக கையாளணும். உடன் நிகழ்ச்சியாக நடப்பது சிவரூபம். ஆன்ம தரிசனத்தில், ஆன்ம சுத்தியில் சிவ தரிசனம், சிவயோகம். ஆன்ம லாபத்தில், ஆன்ம லாபத்துக்கு பதிலாக நீங்கள் என்ன எழுதுங்கன்னே சொல்லியிருக்கிறோம். சிவபோகம் எழுதணும். சிவபோகத்துக்கு இன்னொரு பேர் ஆன்ம லாபம்னு வச்சுக்கிடணும். இல்லைன்னா ஆரம்ப நிலையில் இருக்கிற நமக்கு என்ன செய்ய ஆரம்பிச்சிடும்? டேலி ஆகாது, குழப்பி விட்டுரும். டேலி ஆகாது. அப்போ பெரியவங்க வந்து தெரியாமல ஆன்ம லாபம்னு சொன்னாங்கன்னா அதற்கு ஒரு காரணத்தை நாம் கண்டுபிடிக்கணும். என்ன காரணம்னா, அந்த சிவபோகம் என்று சொல்கிறதைத்தான் அவங்க என்ன வார்த்தையால் சொல்கிறாங்க? ஆன்ம லாபம்ங்கிறாங்க. சிவபோகம்னு சொல்லியிருக்கலாமே, ஏன் ஆன்ம லாபம்னு சொன்னாங்க அப்படின்னு கேள்வி கேட்டோம்னா அங்கே ஒரு பதில் இருக்குது. என்ன பதில்னா, ஆன்மலாபம் என்று சொன்ன உடனே சாதனம் முடிவுக்கு வருது. புரியுதா உங்களுக்கு? சிவபோகம்னா முடிவுக்கு வருதா வரலையாங்கிறது என்ன செய்யாது? அதுதான் அதில் இருக்கிற நுட்பம். அவங்க விவரம் தெரியாமல் சொல்லலை. அதையே ஆன்மலாபம் ஆன்மலாபம்னு சொன்னாங்கன்னா சிவயோகம் என்பதில் என்ன குறிப்பு இல்லை, சிவபோகம் என்பதில் என்ன குறிப்பு இல்லை, சாதனம் முடிவுக்கு வந்து பயனியல் வந்துட்டு, அதாவது மற்ற ஒன்பதும் எதாக நிற்கிறது? சாதனையலா நிற்கிறது. இது எதா நிற்குது? பயனியலா நிற்குது. பயனியலுக்கு ஒரு மாற்று வார்த்தை தான் என்னது? ஆன்மலாபம். பயனியல் என்று என்பது விளக்கப்பட வேண்டும் என்பதற்காக நம்முடைய பெரியோர்கள் அதை என்ன வார்த்தையால சொன்னாங்க? ஆன்மலாபம்னு சொன்னாங்க. ஆனால் நாம் தசகாரியம் என்று ஒன்று இரண்டு மூன்று என்று எண்ணி படிக்கும் போது நாம் எதை மறந்து எந்த வார்த்தையை விட்டுறக்கூடாது? ஆன்மரூபம், ஆன்மலாபம், ஆன்மலாபம்னே சொல்லி எந்த வார்த்தையை விட்டுருவோம்? அப்போ உங்களுக்கு என்ன, என்ன நான் ஏன் இந்த மாதிரி சொல்கிறேன்னா, தசகாரியத்தை புரிய வைக்க எல்லாருமே திணறுறாங்க. என்ன காரணம்னா, சொல்லிக் கொடுப்பவர் செய்கின்ற சில சில தவறுகள்னால தான் திணறுறாங்க. சொல்லி கொடுக்குறவங்க பத்து சொன்னால் ஏழு சொல்லி அஞ்சு சொல்லணும், இதில் எதையாவது ஒன்று விட்டுருவாங்க. அந்த உடல் நிகழ்ச்சி சொல்ல மாட்டாங்க. இப்படியே 40 வருஷத்துக்கு சொல்லிக்கிட்டே இருப்போம். அவனுக்கு மட்டும் புரியும், அடுத்தவனுக்கு என்ன செய்யாது? புரியாது. அதனால தான் நம்ம அதை கவனமாக, இப்போ நீங்கள் வந்து நான் சொல்கிற மாதிரி ஃபாலோ பண்ணிங்கன்னா யாருக்கு வேணாலும் என்ன செய்யலாம்? சொல்லிக் கொடுக்கலாம். புரியுதா? இப்போ ஆன்மலாபம்னு சொன்னதுக்கு உங்களுக்கு இன்னைக்கு காரணம் தெரிஞ்சிட்டு. என்ன காரணம்? சாதனம் முடிந்து பயனியல் ஆகிறது. புரியுதா? அதற்கு முன்பு பயனியல் இருந்தாலும் இதுவே என்ன பயனாக இருக்கிறது? பெரும் பயனாக இருக்கிறது. சிவரூபம் பயன்தான், சிவ தரிசனம் பயன்தான், சிவயோகம் பயன்தான். ஆனால் பயனியலினுடைய முழுமை எங்கே தான் இருக்குது? ஆன்ம லாபத்தில் இருக்குது. புரியுதா? சிவபோகத்தில் இருக்குது. அதனால் அவ்வாறு அருளினார்கள். அடுத்து இந்த இதையெல்லாம் நம்ம அந்த ஏழு அஞ்சுக்குள்ள போடணும். அப்போ நீங்கள் இதை எழுதணும். இது அந்த குறிப்புரை கம்பல்சரியாக கொடுத்துருக்குறாங்க சார். அவங்க கொடுத்துருக்கிறத நம்ம எழுதலைன்னா புரியாது. நின்மலாவத்தை அஞ்சு எழுதணும்.
நின்மல சாக்கிரம், நின்மல சொப்பனம், நின்மல சுளுத்தி, நின்மல துரியம், நின்மல துரியா, திரும்ப எழுதணும். ஏற்கனவே எழுதியிருக்கோங்கிற இடத்துலையும் ஆசிரியர் தோற்றுவார், எழுதினாலும் விடக்கூடாது. டெய்லி முதல் ஸ்டெப்பு வச்சு தானே நடக்கிறோம், இன்னைக்கு நேரடியாக மூணாவது ஸ்டெப்பில் காலை வச்சுருவோம் அப்படின்னா தலைகளை விட வேண்டியதுதான். அதில் தான் தப்பு நடக்குது. சொன்னதே சொல்லக்கூடாது, புதுசு புதுசாக சொல்லணும்னு ஆசிரியர் யோசிக்கிறார் பார்த்தீங்களா. ஆசிரியர் யோசிக்கிறார், மாணவர் விரும்புகிறார், எதில் போய் முடிஞ்சிடும், தோல்வியில் முடிஞ்சிடும். புரியுதா, தோல்வியில் முடிஞ்சிடும். ஐந்து காரியங்கள் எழுதிட்டீங்களா. நின்மல சாக்கிரத்துக்கு நேர் நாலு என்னதெல்லாம், தத்துவ ரூபத்தை எழுதணும், எழுதிட்டே இருக்கணும். தத்துவ நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறது எனக்கு சாதனம், எழுதுறது உங்களுக்கு சாதனம். தத்துவ ரூபம், தத்துவ தரிசனம், தத்துவ சுத்தி, ஆன்ம ரூபம். நின்மலத்தில் அடுத்தது என்னது, நின்மல சொப்பனத்தில் எது அடங்கும், ஆன்ம தரிசனம் நடக்கும். பிராக்கெட்டில் என்ன போடணும், சிவரூபம் நடக்கும். அது எப்பவுமே போட்டுட்டே வந்துடணும். நமக்கு எப்படி எப்படி எழுதினாலும் பத்து வரணும் சார், விடக்கூடாது. ஏழா எழுதினாலும் பத்து வரணும், பத்தா எழுதினாலும் பத்து வரணும், அஞ்சா எழுதினாலும் பத்து வரணும்னு வச்சுக்கிட்டிங்கன்னா குழப்பம். நம்ம கரூர் வகுப்பில் நம்ம மலர் முருகன் ஒருத்தர் இருக்கிறார், ஒரு 20 வருஷத்துக்கு மேலே பாடம் கேட்டவர். 20 வருஷத்துக்கு மேலே அந்த ஏரியாவில் உள்ள எல்லாத்தையும் பாடம் கேட்டார். அவர் இந்த யாத்திரை வரும்போது நம்ம கூட வந்தார். குண்டா ஒருத்தர் நம்ம கூட வந்தார்ல, சிரிச்சார்னு நல்ல கலையாக இருப்பார், நம்ம கூட வந்தார், எங்கள் நம்ம டீமில் வந்தார். அவர் சொல்கிறாரு, 20 வருஷமாக பாடம் கேட்டு காலங்கள் போயிட்டே இருந்தது, பாடம் போயிட்டே இருந்தது, அறிவு வந்துக்கிட்டே இருந்தது, ஆனால் என்னென்னா எனக்கு என்னமோ உங்கள் பாடம் வந்து சாதாரணமாக தரையில் நடந்து போகிற மாதிரி என்னுடைய உயிரில் பதியுது, ஏன்னு தெரியலங்கிறார். அதான் என்கிட்ட சொல்லிட்டு வந்தார். காரணம் என்னென்னா, கற்பித்தல் இருக்கிற நடைமுறை சிக்கலை கவனிக்கணுமே தவிர கற்பித்தல், மேலும் கற்பித்தல், மேலும் கற்பித்தல்ங்கிறது வேண்டியதே கிடையாது. நம்ம என்ன தப்பு பண்ணுறோம்னா, அந்த நூலில் இருக்குது, இந்த நூலில் இருக்குது, இந்த நூல் கையை காட்டும்போது பயம் வந்துடும். புரியுதா, நீங்கள் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் எங்கே இருக்குதுன்னு கேட்டால், நீங்கள் வந்து பொள்ளாச்சி ரோட்டிலேருந்து நேர தெற்க கட் பண்ணிங்கன்னா ஹாஸ்பிட்டல்னா போயிட்டே இருப்பான். நீங்கள் அதுக்கு இந்த பக்கம் தெக்கால திரும்பினீங்களா, இப்போ வடக்கலர் மெடிக்கல் ஸ்டோர் இருந்ததா அப்படின்னா நான் போயிட்டு வரண்டு போயிடுவேன், மருந்து தூங்காமலே செத்துடுறேன் அவங்கள்ட்ட ரூட்டு கேட்கறதுக்குன்ட்டு போயிடுவேன். புரியுதா உங்களுக்கு? ஆமாம், அதே மாதிரி தான் இங்கே தப்பு நடக்குது. அவர் சொல்கிறாரு, இதே என்னுடைய சின்ன வயசுலேருந்து கேட்க ஆரம்பிச்சிட்டேங்கிறார். 20 வருடமாக நான் பாடம் கேட்குறேன், உங்களை விட பெரிய அறிவாளிகளையெல்லாம் நான் பார்த்துட்டேன். அப்படியே சொல்கிறாரு, பெரிய அறிவாளிகளையெல்லாம் பார்த்துட்டேன், ஆனால் உங்கள் பாடம் என்ன இழுக்குது அது ஏன்னு தெரிலங்கிறாரு. ரீசன் என்னென்னா, நம்ம அந்த பாடத்தை என்ன செய்யணும், எளிமைப்படுத்தி கொடுக்கணும். உங்களுக்கு ஒரு அன்னாச்சி பழத்தை பார்த்த உடனே சாப்பிட்ற வர்றதை விட ஆர்வம், அதை வெட்டி காரம் போட்டு பீஸ் பீஸாக நம்ம கட் பண்ணோன்னா அது மேலே நமக்கு என்ன வருது, ஒரு ஈர்ப்பு வருது. தர்பூசணியை பார்த்த உடனே சாப்பிட வர்ற ஆர்வம், அதை வெட்டி வைக்கும்போது என்ன செய்ய வரும், அதிகமாக வரும். அதுதான் அவர் சொல்லிட்டு வந்தார். இப்படி ஒருத்தர் இல்லை, நிறைய பேர் சொல்லியாச்சு என்கிட்ட. அதை உணர்த்தணும், அதை வந்து நம்ம வந்து இறங்கி ஒரு குழந்தைக்கு குழந்தையாக நினச்சி ஊட்டுறதுக்கு நம்ம தயாராக. அதுதான் என்ன எழுதுனீங்க, ஆன்ம தரிசனத்தில் என்ன நடக்கும், சிவரூபம் நடக்கும். அதாவது நின்மல சொப்பனம் டாஸ் ஆன்ம தரிசனம், பிராக்கெட்டில் என்னது, சிவரூபம் நடக்கும். அடுத்த வாரத்தை ரொம்ப முக்கியம், இந்த குறிப்புரை ஏற்கனவே நேற்று எழுதியிருக்கிறீங்க, திரும்ப எதுக்கு சார் எழுதுறீங்கன்னா, இதுக்காக தான் சொல்கிறேன். இதில் ஒரு புது கலை சொல் இருக்கு, நின்மல சுளுத்தி குருவருளால் உடனடியாக நீக்கப்படும். இது வந்து நேற்று பாடத்தில் இல்லை, மறந்துடாதீங்க. நீக்கப்படும் நீக்கப்படும் இருக்கும், ஆனால் இங்க ஒரு வித்தியாசமா இருக்குது. நின்மல சுளுத்தி குருவருளால் உடனடியாக நீக்கப்படும். ஏன் உடனடியாக நீக்கப்படுகிறது என்றால், அதுக்கு கீழே நம்ம கொஞ்சம் எழுதலாம் பிராக்கெட்ல, ஏன் உடனடியாக நீக்கப்படுகிறது என்றால், ஆன்ம தரிசனத்தில் தன்னை பிரம்மமாக கருதும் ஆன்ம ரூபத்தில், அப்படிதானே, ஆன்ம ரூபத்தில், ஆன்ம ரூபத்தில் தன்னை பிரம்மமாக கருதும் ஆன்ம தரிசனத்தில் இறைவனை சிறப்பாக அறிந்ததா பொதுவாக அறிந்ததா, அதுதான் சிக்கலே. இறைவனை பொதுவாக தான் அறிகிறது,
இறைவனை பொதுவாக அறிவதனால் அது ஆன்மாவுக்கு மிகப்பெரிய விபத்தில் போய் முடியும். ஆமா, பொதுவாக அறிந்து அறிவதனால்தான் அருளை தனக்கு என்னென்னு சொல்லிவிடும். ஆமா, கருவி என்று சொல்லிவிடும். நான் பிரம்மம் என்பதிலிருந்து விடுபட்டதை விட இது ஆபத்து. நான் கடவுள்னு சொன்னா கூட பாவம் கிடையாது. ஆமா, கடவுள் எனக்கு கருவின்னு சொல்றது அதை விட ஆபத்து. அந்த விபத்தில் போய் முடிந்துடும். அதனால் அதாவது நாம வந்து மளிகை கடை கடனை வந்து அவசரப்படாமல் அடைப்போம், ஆனால் தண்ணி வரிய உடனே கட்டுறோம் இல்லை. அதே மாதிரி அதுனா அதில் ஆக்சிடென்ட் நடந்துடும், கரண்ட் பில் உடங்க கட்டலைன்னா பீஸை பிடிங்கிடுவானல்ல. அதனால தான் அந்த வார்த்தையை போட்டார். என்ன சொன்னார்? குருவருளால் உடனடியாக நீக்கப்படும், மிகப்பெரிய ஆக்சிடென்ட் ஆயிடும். இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். எனவே அதில் காரியங்கள் எதுவும் நிகழாது, காதிய காரியங்கள் எதுவும் நிகழாது. நீங்கள் உங்களை நம்பி ஒப்படைச்ச ஒரு பிஸ்னஸில் உங்கள் அப்பா 30 லட்சம் ரூபாய் தந்து பிஸ்னஸ் செய்ய சொல்கிறாரு, நீங்கள் 30 லட்சம் ரூபாயை தொலைச்சிடுறீங்க, திரும்ப 30 லட்சம் ரூபா தர்றாரு, திரும்ப 30 லட்சம் ரூபாயில் உங்கள் பிஸ்னஸை தொடங்குறீங்க, இதில் என்ன லாபம் நட்டம் நடந்திருக்குது? ஒன்றும் நடக்கலை. அப்பாவை பொறுத்தளவில் 30 லட்சம் ரூபா லாஸு, மகனை பொறுத்தளவில் புறப்பட்டத்தில் நிற்கிறான். புரியுதா உங்களுக்கு? அதனால தான் இதில் காரியம் இல்லை. 30 லட்சம் ரூபாய் பிஸ்னஸை தொடங்கினீங்க சார், எதை தொலைச்சாச்சு? திரும்ப 30 லட்சம் ரூபாய் அப்பா போடுறாரு. அப்போ உங்கள் சைடில் என்னது, லாபம் கிடையாது? உங்களை உங்கள் சைடில் லாபம் கிடையாது, நட்டம் கிடையாது, நட்டம் அப்பாவுக்கு. அதனால தான் அங்கே காரியம் இல்லைன்ட்டார். புரியுதா உங்களுக்கு? ஆமாம். அதனால் அங்கு நிகழும் காரியங்கள் எதுவும் இல்லை. அடுத்தது அடுத்தது நின்மல துரியம். அங்கே என்ன நிகழும்? ஆன்ம சுத்தி, பிராக்கெட்ல உடன் நிகழ்ச்சி என்ன, இதெல்லாம் ஆன்ம தரிசனம், சிவ தரிசனம், சிவ யோகம். சிவ தரிசனம், சிவ யோகம். அதுல நீங்க பிராக்கெட்ல இப்படி கூட ஞாபகம் வச்சுக்கலாம், இன்னொரு அடுத்த கட்டத்துக்கு போயிடலாம். நேற்றைய பாடத்தை வச்சு ஒன்னு கற்றுக்கிடலாம். புரியுதா? எகரம் வகரத்தில் அழுந்தல், எகரம் வகரத்தில் அழுந்தல். ஆ, தசகாரியத்தை நான் சிம்பிளாக புரிஞ்சிட்டேன் சார் நேற்று பாடத்தை வச்சு. அதாவது மகரம் விடு, நகரம் விடு, வகரத்தில் அழுந்து, சிகரத்தில் அழுந்து, முடிஞ்சு. பஞ்சாகர பகரோடையும் முடிஞ்சது. அது நம்ம இவ்வளோ நாள் படித்ததுனால சிம்பிளாக புரிஞ்சுது. ஆ, இல்லை அப்படியே நானும் இப்போ நான் சொன்ன டயலாக்கையும் நான் டயலாக்கையும் நீங்களும் பேசலான்னு ஆரம்பித்தா அந்த நூலேருந்து சந்தேகம் கேட்டால் சொல்கிறதுக்கும் நம்ம தயாராக இருக்கணும். புரியுதா? நூலினுடைய சாரம் இவ்வளவு தான். மகரம் விடு, நகரம் விடு, வகரத்தில் அழுந்து, வகரத்தில் அழுந்து, வகரத்தால் சிகரத்தில் அழுந்து. முடிஞ்சது, ஒரு நூல் முடிஞ்சது. புரியுதா? இதே தான் நம்ம தேவாரத்தில் பண்ணுறோம். தேவாரத்தில் உங்களுக்கு எங்கே வந்து இது தேவையில்லைன்னு தோணுதுன்னா, நிறைய பேருக்கு தோணுது. எங்கே தோணுதுன்னா, ஒரு பாட்டை இவ்வளோ நேரம் பேசணுமா, ஒரு பதிகத்தை 4 மணி நேரம் பேசணுமா அப்படின்னு தோணுது. நீங்கள் அப்படி 4 மணி நேரம் பேசுனாதான் 4 நிமிஷம் சரக்கு என்ன செய்யும், அந்த 4 நிமிஷம் சரக்கு எவங்கிட்டையும் இருக்காது. அதுதான் அதில் இருக்கிற ரகசியம். இன்னைக்கு பாருங்கள், ஒரு 3வது மந்திரத்தில் எவ்வளவு செய்தியை கொண்டு இணைச்சிட்டோம். புரியுதா? அந்த கெப்பாசிட்டி வந்து வராது. 1000 வருஷம் ஆனாலும் வராது, யார் சொல்லி கொடுத்தாலும் வராது. நீங்கள் நிறைய பேருக்கு அந்த சிந்தனை இருக்குது. தேவாரத்தில் ஒரு பாட்டுக்கு கூட நேரம் செலவழிக்கணும், 40 நிமிஷம் வேணுமா, ஒரு பதிகத்துக்கு 4 மணி நேரம் வேணுமா, ஒரு நாளைக்கு 2 மந்திரம் தான் நடத்தணுமா அப்படி நிறைய பேர் யோசிக்கிறாங்க, சிந்திக்கிறாங்க, பேசுகிறாங்க. ஆனால் அவர்களுக்கு இந்த ரகசியம் என்ன செய்யாது, தெரியாது. அது இழப்பில் போய் முடியும். நீங்கள் 4 மணி நேரம் பேசுனது உங்களை 4 மணி நேரம் மேடை போட்டு நான் பேச சொல்லலையே, அந்த 4 மணி நேரம் பேசுனதில் ஒரு 4 நிமிஷம் சரக்கு கிடைக்கும். அது எங்கேயுமே கிடைக்காது. அதுதான் அதில் இருக்கிற ரகசியம். புரியுதா? ஆ, எழுதுனீங்களா? அடுத்தது அந்த முதல்ல ஒரு 4 போட்டிங்களே, என்னதுலாம் சார்? தத்துவரூபம், ஆ, தத்துவரூபம், தத்துவ தரிசனம், தத்துவ தத்துவ சுத்தி. அங்க என்ன போட்டிருக்கணும்னா, மகரம் நகரத்தை விடுதல். அந்த தத்துவரூபம், தத்துவ தரிசனம், தத்துவ சுத்தி, ஆன்மரூபம் 4 எழுதுறீங்கல்ல, அந்த இடத்துல மகரத்தை விடுதல், நகரத்தை விடுதல். இப்ப சிவ நின்மல துரியத்துல என்ன எழுதுனீங்க? எகரம் வகரத்தில் அழுந்துதல். நின்மல துரியாதீதத்துல எகரம் வகரத்தின் துணையால் சிகரத்தில் அழுந்தான். யகரம் என்ற ஆன்மா, வகரம் என்ற அருளால் சிகரம் என்ற சிவத்தில் அழுது. வா சி அருளி
எவ்வை வாழ்விக்கும். அந்த ஒரு வரி தான் சார் இந்த நூலே. வா சி அருளி எவ்வை வாழ்விக்கும், வா சீயை அருளி எவ்வை வாழ்விக்கும். அதில் கீழே பாருங்க ஒரு செய்தி சொல்லியிருக்காங்க, நின்மல தெரியாதிதத்துள் ஆன்மலாபமாம் சிவபோகம் விளங்கும். நீங்கள் கேட்குறீங்க ஒன்று சிவபோகத்தை சொல்லு அல்லது ஆன்மலாபத்தை சொல்லுன்னு நீங்கள் சொல்கிறீங்க, அங்கே என்ன இருக்குன்னு பாருங்க, நின்மல துரியாதிதத்துள் ஆன்மலாபமாம் சிவபோகம். எது மெயின் வார்த்தை? ஆன்மலாபமாம் சிவபோகம், ஆன்மலாபம் என்று சொல்லப்படுகின்ற சிவபோகம். புரியுதா? முதன்மை எதற்கு தான்? சிவபோகத்துக்கு தான். ஏன்னா அந்த தசகாரியம் நம்பரில் வருதுல்ல சார். சார் இந்த பத்திரிக்கையில் அடிப்பாங்க சார், வழக்கில் இருக்கிற பேர் விடுபட்டிருக்கோம், அந்த பிள்ளைக்கு ஏற்கனவே ராஜேஸ்வரின்னு ஒரு பேர் இருக்கும், இப்போ வீட்டில் வந்து அந்த பிள்ளையை வந்து செல்வி செல்வின்னு அழைச்சிருப்பாங்க, ராஜேஸ்வரி என்ற செல்வி அப்படின்னு அடிப்பாங்க. அந்த ராஜேஸ்வரி பேர் தேவையில்லை, அது யார் சொன்னாலும் யாருக்கும் தெரியாது. எதுக்கு மட்டும் அது பத்திரிக்கை செல்வி தான் தெரியும். அது அவர் சொல்கிறார் பாருங்க, ஆன்மலாபமாம் சிவபோகம், புரியுதா, விளங்கும். இரண்டையும் இணைச்சி இணைச்சி ஏன் நீங்கள் சொல்கிறீங்கன்னு கேட்கலாம். பண்டார சாத்திர உரையிலேயே இப்படி தான் இருக்குது, இணைச்சி தான் ரெண்டையும் இணைச்சி தான் இருக்குது. எதை சொல்லும்போது சொல்கிறாங்க? ஆன்மலாபத்தை சொல்லும்போது சிவபோகத்தை சொல்கிறாங்க. சிவபோகமாகி ஆன்மலாபம்னு சொல்லலை, ஆன்மலாபமாகிய சிவபோகம்னு சொல்கிறாங்க. மறந்துடாதீங்க அந்த வார்த்தையே. அதனால தான் நான் கொஞ்சம் அழுத்தமாக சொல்கிறேன். அடுத்தது ஆ ஆமாம் ஆமாம் ஆமாம், ஆன்மலாபங்கிறது அதில் கிடைச்சதை வந்து நம்ம ஒரு வார்த்தையால் சொல்கிறோம், ஒரு குறிப்பாக சொல்கிறோம். அது வந்து அந்த ஆன்மலாபங்கிறது என்ன சொல்ல வருதுன்னா, சாதனையல் சாதனையல் எதில் போய் முடிஞ்சிட்டு, பயனில் முடிஞ்சிட்டு இன்னொரு செய்தியும் சொல்ல வருது. இதுக்கு மேலே சாதனம் இல்லைங்கிறதையும் அது மூலமாக அறியும். ஆமாம், நிறைவு வந்துடுது. புரியுதா? அடுத்தது, அடுத்த செய்தி ஒரு புதிய செய்தி இருக்குது, அதுக்காக தான் இதை சொல்கிறோம். இது நேற்று தான் சொன்னீங்களே, திரும்ப இதுக்கு என்ன நிறைய புது செய்தி இருக்குது இதில். அடுத்த செய்தி என்னதுன்னா, இந்த தசகாரியங்களை சிவஞான போதத்தில் இணைப்பது மரபு. அப்படி ஒரு தசகாரியமே இருக்குது. ஒரு தசகாரியத்தில் சிவஞான போதத்தில் எந்தெந்த நூற்பாவை எந்த தசகாரியத்தில் இணைக்கணும்னு ஒரு விதி இருக்குது. அவ்வாறு இணைக்கும் போது நின்மல சுளுத்தி எந்த நூற்பாவோடும் இணைக்கப்படுவதில்லை, அது மறந்துடக்கூடாது. அவ்வாறு இணைக்கப்படும் போது, ஏன்னா நின்மல சுளுத்தில் என்ன கிடையாது, எந்த காரியமும் இல்லை. அதான் உங்களுக்கு சிம்பிளாக உதாரணம் சொன்னேன், 30 லட்சம் ரூபாயில் பிசினஸை தொடங்கிவிட்டு எதை தொலைச்சிட்டிங்க, அப்போ திரும்ப 30 லட்சம் ரூபா தர்றாரு. உங்கள் பிசினஸ் ஸ்டேட்டஸ் என்ன, ஆரம்பித்த இடத்துல இருக்கிறீங்க. டேர்னோவர் என்ன, 30 லட்சம். ஏன்டா 3 வருஷத்துக்கு முந்தைய தானே பிசினஸ் ஆரம்பிக்கும், 30 லட்சம் ரூபா தான் ஆரம்பித்தோம், இப்போ 30 லட்சம் ரூபா தான் இருக்குது. அப்போ என்னது, ஒன்றும் எதுவுமே நடக்கலை. அதனால தான் அதில் எதுவும் நடக்காத இடம்னு சொல்லிட்டாங்க. புரியுதா? இங்கே அப்பா இழக்கிறாரு, இறைவன் கொடுக்கறதுனால இழக்கிறதுல தான் வித்தியாசம். ம், அதனால் இந்த நின்மல சுழித்தியை எதில் சேர்க்கின்ற மரபு கிடையாது. ஆமாம், சிவஞான போத நூற்பாவில் இதுக்கு இந்த நூற்பா பொருந்தும் அந்த நூற்பா பொருந்தும் என்று சேர்ப்பதில்லை. இது இந்த செய்தி எங்கே இருக்குங்கிறதையும் சொல்லியிருக்கிறாங்க. சிவஞான போத சிந்தனை என்னும் சிறு அம்பலவான தேசிகர் திருவாக்கினால் புலனாகும். அப்போ அப்படி ஒரு நூல் எழுதியிருப்பார் போல் தெரியுது. சிவஞான போத சிந்தனை என்னும் ஸ்ரீ அம்பலவான தேசிகர் திருவாக்கினால் அறியலாம். அதுக்கு பிறகு இருக்கிற செய்தியும் சொல்லிடுறேன், உங்களுக்கு பயன்படும். அந்த செய்திக்கான விளக்கங்களை பார்க்க நீங்க இதே நூலில் கொஞ்சம் முன்னால போகணும். புரியுதா? 7 அடக்குதல், 5 அடக்குதல் இவைகளை ஸ்ரீ சுவாமிநாத தேசிகர் தன் தசகாரியத்தில் அழகாக கூறியுள்ளார். உரையாசிரியர் சொல்றார், அங்கு நான் இதை நன்றாக விளக்கியுள்ளேன், எனவே விளக்கத்தை அங்கே கண்டுகொள்ளவும். எதில் பார்க்க சொல்லியிருக்கிறாரு, சுவாமிநாத தேசிகர் சுவாமிநாத தேசிகர் தசகாரியம். நம்ம நூலில் எங்கேருந்து ஆரம்பிக்குங்கிறத சொல்லிடுறேன்.
பக்கம் 275 ஆரம்பிக்குது, 275 தொடங்குகிறது. அந்த நூலினுடைய மொத்த மந்திரங்கள் எத்தனைங்கிறதையும் தெரிஞ்சுக்கிடுங்க. ஏன்னா மந்திரங்கள் ரொம்ப குறைவு தான் அந்த நூலில், 17 மந்திரம் தான். அதுக்கு பிறகு இருக்கிறதெல்லாம் உரை இல்லாமல் இருக்குது. அது அவர் எழுதினாரா இல்லையான்லாம் ஆராய்ச்சி பண்ணுறாங்க. சுவாமிநாத தேசிகர் தசகாரியத்தில் எத்தனை மந்திரம் தான்? 17 மந்திரம்தான். நீங்கள் ஏதாவது இதில் உங்களுக்கு இன்னும் சுருக்கமாக படிக்கணும்னா அங்கே படிச்சுடுங்கன்னு சொல்லியிருக்கிறாரு. மேலும் அதில் வர்ற செய்தியை சொல்கிறேன். மேலும் அவர் சில சொற்களை கொண்டு எழிலும் எடுப்பும் கொண்டு விளக்கியுள்ளார். அது அற்புதமானது. இந்த நூல் ஒரு விருந்து, அதுவும் ஒரு விருந்து அப்படின்னு கொடுத்துருக்காங்க உரையில். அப்போ நீங்கள் எந்த நூலை இதோட கம்பேர் பண்ணி படித்து பழகணும்? சுவாமிநாத தேசிகர் தசகாரியத்தை எடுத்து படிக்கணும். நான் உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், இவரும் தசகாரியம் தானே சார் சொன்னார்ன்ட்டு நீங்கள் கேள்வி வரலாம். அதை உரையாசிரியர் சொன்னதுக்கு ஒரு முக்கிய காரணம் இருக்குது. என்ன காரணம்னா, அந்த நூலுக்கு அந்த நூலுக்கு நிறைய வேறுபாடு இருக்குது. அதனால தான் இவர் இந்த குறிப்பை நமக்கு கொடுக்குறாரு. என்ன வேறுபாடுனா, தட்சிணாமூர்த்தி தேசிகராக இருக்கலாம், அம்பலவாண தேசிகராக இருக்கலாம், சுவாமிநாத தேசிகராக இருக்கலாம், அவங்கெல்லாம் தங்கள் நூலுக்கு என்ன பேர் வச்சு எழுதினாங்க? தசகாரியம்னே பேர் வச்சு எழுதினாங்க. இது அப்படி எழுதப்படலை. இந்த நூலில் வந்து தசகாரியம் சொல்லப்பட்டதே தவிர, ஆனால் நூல் பேர் வேறு, பஞ்சாகர பகுருடை. அங்கே அங்கே வந்து தசகாரியம் மெயின், இங்கே தசகாரியம் அடிஷனல் சிலபஸ். அடிஷனல் சிலபஸ் இங்கே, ஆமாம், இங்கே வந்து அஞ்செழுத்து தான். நகரத்தை விடு, மகரத்தை விடு, வகரத்தில் அழுந்து, வகரத்தால் சிகரத்தில் அழுந்து, இந்த கான்செப்ட் அங்கே கிடையாது. ஆமாம், இவர் வந்து இன்னும் சொல்ல போனால் இப்படி கூட யோசித்துக்கலாம், அங்கே நிற்கும் முறை மட்டும் பேசப்பட்டது, இங்கே ஓதுமுறையும் பேசப்பட்டது. புரியுதா? அப்போ அதில் இன்னொரு கேள்வி வந்துடும், இப்படியெல்லாம் சொல்லணும்னு அவங்களுக்கு தெரியாதான்னு கேட்கக்கூடாது. இவர் வந்து காலம் பார்க்கணும். அவங்கெல்லாம் வந்து முதல்ல வந்துடுறாங்க, புரியுதா? 3வது சன்னிதானம், 4வது சன்னிதானம் வந்துடுறாங்க. இவர் எப்போ வர்றாரு? 10வது சன்னிதானத்தினுடைய காலத்தில் எனது தம்பிரானாக இருக்கிறார், தம்பிரான் சுவாமியாக இருக்கிறார். புரியுதா? அதாவது ஒரு 10வது சன்னிதானம் இருக்கிறாங்க, இவரும் இருக்கிறார், கட்டளை தம்பிரான் மாதிரி இவரும் இருக்கிறார். அந்த காலத்தில் இந்த நூல் எழும்போது நம்ம யோசித்து பார்த்தோம்னா என்ன வந்திருக்கிறோம்? கற்பித்தல் நடந்துக்கிட்டே இருந்திருக்கோம். அந்த கற்பித்தல் நடக்கும்போது புதிய புதிய கற்பித்தல் முறைகளும் புதிய புதிய உத்திகளும் தோன்ற ஆரம்பிச்சிருக்கோம். அப்போ இவருக்கு இப்படி ஒரு உத்தி என்ன செஞ்சுருக்கலாம் தோன்றி, இவருக்கு இவர் குரு 10வது குருமகா சன்னிதானம் தானே உபதேசிக்கிறார் இந்த மாதிரி பாடத்தை, இந்த மாதிரி ஓதுமுறையும் கற்பித்தல் முறையும் இவருக்கு உபதேசித்தது யாரு? அப்போ இது வந்து 10வது குருமகா சன்னிதானத்துக்கு தான் அந்த பெருமையெல்லாம் சேரும். அவர் வந்து ஒரு புதிய உத்திகளை இப்படியெல்லாம் ஏன் இப்படி சொல்லிக் கொடுக்கக்கூடாதுன்னு ஒரு புதிய உத்தியை கையில் எடுக்கிறார். இவர் வந்து அவங்களுக்கு முந்தையவர் இல்லை, மறந்துடக்கூடாது. யாருக்கு? 3வது சன்னிதானத்துக்கோ 4வது சன்னிதானத்துக்கோ முந்தையவர் அல்ல, பிந்தையவர் என்று பார்க்கும்போது ஒரு பொருள் எடுக்கணும், முந்தியவங்கன்னா இன்னொரு பொருள் எடுக்கணும். புரியுதா? தொல்காப்பியத்துக்கு நன்னூலுக்கு என்ன வேறுபாடுனா, தொல்காப்பியத்திலிருந்து நன்னூல் கற்பித்தலில் சில எளிய நுணுக்கங்களை தன் கையில் எடுக்கும், பிற்கால நூல்கள் கற்பித்தலில் சில எளிய நுட்பங்களை தன்னுடைய கையில் எடுக்கும். அது மாதிரி இவர் வந்து அந்த கற்பித்தல் உத்திகள் மாற ஆரம்பிக்கும்போது ஏன் இப்படி சொல்லிக் கொடுக்கக்கூடாதுன்னு அந்த குருமார்கள் யோசித்து உயிர்கள் மேற்கொண்ட கருணையினால என்ன செய்கிறாங்க, சொல்கிறாங்க. அதனால தான் அவர் சொன்னார், அந்த உரையை நீங்கள் மறந்துடக்கூடாது, தசகாரியத்தை நீங்கள் இன்னும் தெளிவாக படிக்கணும்னு அங்கே போகணும், ஆனால் ஓது முறையை தெளிவாக படிக்கணும் எங்கே தான் இருக்கணும்? ஆ, அதை நீங்கள் மறந்துடக்கூடாது, விட்டுறக்கூடாது, விட்டுறக்கூடாது, கவனமாக இருக்கும். புரியுதா? உங்களுக்கு ஓது நிற்க முறைக்கு அங்கே போய்கிடலாம், ஓது முறைக்கு இங்கே தான் இருக்கணும். புரியுதா? என்று சொல்லி இந்த பாடப்பகுதியை நிறைவு செய்வோம். சிவாய நமன்.